Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லிப்பூ பாயாசம். குக் வித் கோமாளி சிருஷ்டி அவங்க செஞ்ச மல்லிப்பூ பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சு கொஞ்சமாக நெய்யை சேர்த்து அதில் முந்திரி திராட்சை ரெண்டுமே சேர்த்து வறுத்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேனில் வந்து நம்ம அரைக்கப் அளவு சேமியாவை சேர்த்து கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம வந்து கலந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். அது கொஞ்சம் நல்லா வறந்துட்டு பிறகு வறுத்து பிறகு அதிலே வந்து ஒரு 2-3 கப் அளவு பாலை சேர்த்து அத்தியும் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்துட்டு அது கொஞ்சம் நல்லா கொச்சு பிறகு அதில் வந்து நான் 1/4 கப் அளவு அதில் வந்து குங்குமப்பூ போட்டு வச்சிருந்தேன். 15 நிமிஷம் அத்தியும் இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்து கலந்து இதில் வந்து நான் மில்க் மேடு தான் நான் சேர்த்துருக்கிறேன். மில்க் மேடு வந்து 1/4 கப் அளவு மில்க் மேடை சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரையோ இல்லை இந்த மில்க் மேடு எவ்வளோ தேவையோ அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து கலந்துடுங்க. கடைசியாக முந்திரி திராட்சை போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. அடுத்து இப்போ நம்மளோட இந்த பாயாசம் ரெடி ஆகியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு பேனை வச்சு அது மேலே ஒரு தட்டை வச்சு அது ஃபுல்லாக மல்லிப்பூவை வந்து நான் வச்சுருக்கிறேன். மல்லிப்பூவை வச்சுட்டு இந்த மாதிரி பாயாசத்தை வச்சு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸுக்கு க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான மல்லிப்பூ ஃப்ளேவரோட பாயாசம் ரெடி ஆயாச்சு. இதுதான் குக் வித் கோமாளி சிருஷ்டி அவங்க செஞ்ச மல்லிப்பூ பாயாசம் ரெசிபி. அதோட ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோங்க. நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலையும் வ்ளாகில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், சி யூ, டேக் கேர்.